நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் தாசே ஞானவேலி இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சுக்க போனதா வேட்டையன். இந்த படம் வர அக்டோபர் 10ஆம் தேதி ஆயுத பூஜை அன்றைக்கு வந்து மிக பிரம்மாண்டமாக உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. இப்போது அக்டோபர் 10 அப்படி சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, இதே நாள் தானே சூர்யாவோட கங்குவா படமும் ரிலீஸ்னு அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் ரஜினி வேட்டையை ரிலீஸ் அறிவிக்கும் போது அவங்க பெரியவருக்கு வழிவிடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக ஒதுங்கி கொண்டாங்க அப்படின்னு. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர்லாம் ரொம்பவே காட்டமாக இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அதே அக்டோபர் 19ஆம் தேதி ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் வேறு எந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வரை இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து உலகம் முழுக்க வேட்டையன் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கிடையவே கிடையாது, எங்கள் படமும் போட்டிக்கு வருது அப்படின்னு ஒரு படத்தோட ரிலீஸை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது வேற யார் படமும் கிடையாது, நம்ம ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் சேர்ந்து நடிச்சுக்கிற பிளாக் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் எதுக்கு ரஜினிகோட போட்டி போடணும் அப்படின்னா, பின்னாடி சூர்யாவின் உறவினரும் தயாரிப்பாளருமான எஸ்ஆர் பிரபு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஏன்னா எஸ்ஆர் பிரபு தான் இந்த பிளாக் படத்தோட தயாரிப்பாளர். தன்னுடைய நிறுவனத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் பெரிய படங்கள் அப்படின்னு எந்த பாரபட்சம் பார்க்காம அந்த படம் வித்தியாசமான படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக தெளிவாக இருப்பார். ஸோ அதனால தான் இந்த பிளாக் படமும் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கும்போது ட்ரெய்லர் நமக்கே தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட தைரியத்தில் தான் வேட்டையன் படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்தாலும் நம்ம படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கூட்டம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தானா. ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் சொல்லப்போனால் வேட்டையனுக்கு பெரும்பாலான தியேட்டர்கள் கிடைச்சாலும் கூட பிளாக் படத்துக்கு ஒரு 100க்கு மேலான தியேட்டர்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பிளாக் படம் என்ன மாதிரியான ஒரு வெற்றி அடைய போகுது அப்படின்னு.